வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இன்னைக்கு சேவல் டப்னி பார்த்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு அடிப்படையான விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஏன்னா இந்த சேவல் கலையில் உள்ள வரக்கூடிய புதிய நண்பர்களுக்கு, புதியவர்களுக்கு அடிப்படையான விஷயம் கூட தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு காசை கொடுத்து யாருக்கிட்டையாவது சேவலை வாங்கிட்டு வந்து சண்டை பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ அவங்க சொன்னது இவங்க சொன்னதெல்லாம் வச்சு கடைசியில் சேவல் செத்துறது, அந்த மாதிரி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. அதுக்காக தான் ஒரு வீடியோ நம்ம இப்போ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டப்னி பார்த்ததுக்கப்புறமா அடிப்படையான விஷயங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் நண்பர்களே. சரி நண்பர்களே, நம்ம சேனல் நேம் ஜாவா ஆறுமுகம் ஜி. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்ல பயனுள்ள தகவல்கள் மட்டும்தான் இந்த சேனலில் கூறப்படும். தேவையற்ற கருத்தோ அல்லது தேவையற்ற வார்த்தையோ, ஒரு வார்த்தை கூட இந்த சேனல்லேருந்து வராது. அதுக்கு நான் 100% உத்தரவாதம் கொடுப்பேன். அதனால் நல்ல கருத்துக்கள், அனைவருக்கும் பயனுள்ள கருத்துக்கள் மட்டும்தான் இதில் நான் பதிவிடுவேன். சரி நண்பர்களே, அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம், வீட்டில் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, அதிகமாக வெளியில் போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சோசியல் டிஸ்டன்சிங் அப்படின்ற ஒரு டெஃபினிஷன், ஒரு வரையறையை நம்ம வரையறுத்து கொண்டு இருப்போம். ஏன்னா இப்போ இன்றைக்கி நியூஸில் பார்த்திங்கன்னா, ஜூன் மூணாந்தேதி வரைக்குமே வந்து இந்த 144 வந்து அமுலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேச முதல்வர் வந்து சொல்லியிருக்கார். சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஜூன் 3ஆம் தேதி வரைக்குமே அப்படியே தான் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆந்திர பிரதேசத்துக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்துக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை வரும்னு தெரியல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் முக்கியமாக உணவை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை தான் நான் சொல்லுவேன். தேவையான அளவுக்கே செஞ்சுக்கோங்க. அதிகமாக செஞ்சுட்டு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொட்டுறது பண்ணுறதெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு, இதுக்கு முன்னாடி கூட பண்ணியிருக்கலாம், இந்த காலகட்டத்துக்கு அது வந்து பொருந்தாது. தயவு செஞ்சு உணவுப் பொருட்களை எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க, அளவாக செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் வயிறு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, முழு வயிறு சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா சும்மா தான் இருக்கிறேன், ஒன்றும் வேலை வெட்டியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் அரை வயிறு சாப்பாடு சாப்பிட்டா கூட போதும். உணவுப் பொருட்களை வந்து கொஞ்சம் மிச்சத்தில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, வேஸ்ட் பண்ணாதீங்க நண்பர்களே. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஏதாவது சின்ன ஏதாவது சளி, இருமல், காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தால் கூட டோல் ஃப்ரீ நம்பர், எவ்வளவோ நம்பர் அரசாங்கம் கொடுத்துருக்கு, அந்த நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 10 77 10 44 104 108 ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி பல்வேறு வகையான டோல் ஃப்ரீ நம்பர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க, தேவைப்படுவோர் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறிய குழந்தைகளும் அதே மாதிரி தான், சின்ன விஷயம் வராமல் நம்ம பார்த்துக்கணும். முக்கியமாக குழந்தைங்களை வந்து அவங்கள அழாமல் நம்ம பார்த்துக்கணும். அடிக்கிறது மிரட்டுறதுன்னா கூட மிரட்டி வச்சுக்கலாம்னு அடிக்கக்கூடாது. அடித்தா அவங்க அழுந்துட்டாங்கன்னாவே காய்ச்சல் கூட வந்துடலாம், வாய்ப்பு இருக்குது. எங்கள் பையனுக்கு அந்த மாதிரி பெரியவனுக்கு அந்த மாதிரி ஆகிடும், அதிகமாக இருந்தானா காய்ச்சல் வந்துடும். அதனால் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறேன். அதுதான் நண்பர்களே, எல்லாருக்குமே அந்த மாதிரி தான், குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்கள ரொம்ப பொறுப்பாக பத்திரமா பார்த்துக்கோங்க. சரி நண்பர்களே, நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ புதுசாக சேவல் வாங்குறவங்களுக்கு தான் இந்த விஷயம் இருக்குது. புதுசாக சேவல் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு பண்ணுறவங்களுக்கு தான் இந்த விஷயம் இருக்கும். என்னென்னா, டப்னி ஆசைப்பட்டு அதிகமாக டப்னி பார்த்துருவாங்க, ஒரு தண்ணியோ ரெண்டு தண்ணியோ பார்த்துருவாங்க, அல்லது 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, அடி வாங்குற சேவலுன்னா அடி வாங்குற சேவலை வச்சிருக்கிறவங்க தானே நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, 4 நிமிஷம் 3 நிமிஷத்தில் அடித்து போட்டுருச்சு சேவலை அப்படின்னா அவங்க வர வேண்டிய விஷயமே இல்லை, அவங்க ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா புதுசாக ஒருத்தர் வந்து சேவல் வாங்குறாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து அவருக்கு அது என்ன தரம் அப்படின்னு தெரியாது, என்ன லைனேஜ் அப்படின்னு தெரியாது. ஏதோ ஒரு சேவல் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க.
அது கண்டிப்பாக அடி வாங்கத்தான் செய்யும். நல்ல லைனேஜ் வச்சுருக்கவங்களும் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, விலைக்கு விற்க மாட்டாங்க, மேக்ஸிமம் விற்க மாட்டாங்க. அவங்க மனசார சரி இவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா தான் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே நினச்சவங்களுக்கெல்லாம் வந்து வித்துற மாட்டாங்க லைனேஜ் சேவல் வச்சுருக்கிறவங்க. அதனால் புதுசாக வளர்க்குறவங்களுக்கு வந்து லைனேஜ் சேவல் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். அப்படி ஓரளவுக்கு மீடியமான சேவல்கள் தான் கிடைக்கும். அந்த சேவல்களை வாங்கிட்டு வந்து சண்டை பார்த்து பார்க்கும்போது அது பிரச்சனைக்கு உள்ளாகும். என்னன்னா, ஒன்று இந்த கழுத்து ஃபுல்லாகவே அடி வாங்கி வீங்கி போயிடும். அந்த தொண்டையினுடைய அந்த உணவு குழாயெல்லாம் வந்து அடிபட்டு வீங்கிரும். அது வந்து இந்த பசங்களுக்கு தெரியாது. இந்த சேவல் வளர்த்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பசங்களுக்கு தெரியாது. தீனியை வச்சுருவாங்க, அது வேகத்தில் சாப்பிட்ருவோம், சாப்பிட்டதுக்கு அப்புறமா செரிக்காது, அதாவது ஜீரணம் ஆகாது, அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக புண்ணாயிரும், அது ஒரு பிரச்சனை. தலையெல்லாம் வீங்கி போயிடும், அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் கண் அடிபட்டுச்சுன்னா கண் தெரியாமல் போயிடும், அது ஒரு பிரச்சனை. சளி பிடிச்சிக்கும், இவங்களுக்கு கோலை தட்டி எடுக்க தெரியாது, ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அதில் புறையேறி போயிடும், சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வந்துடும், பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இன்னைக்கு ஒருத்தர் வந்து அந்த மாதிரியான விஷயம் கேட்டிருந்தாருன்னா இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு மேலே இதைத்தான் இதே மாதிரி விஷயத்த கேட்குறாங்க. ஆனால் சேவல் டப்னி பார்த்தோன்னா பார்த்து 3 நாள் ஆயிடுச்சு, அன்னைக்கு சாப்பிட்ட தீனி இன்னுமே செரிக்கலை, ஒரு கொஞ்சம் தீனியை செரிக்கிறதுக்கு 3 நாள் ஆகுமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூலாக கேட்குறாரு அவர். எனக்கெல்லாம் உண்மையிலே இந்த மாதிரி பார்த்துட்டவே எனக்கு கண்டிப்பாக கோபம் வரும். காரணம் என்னென்னா, இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஏதாவது வண்டியிலையோ இல்லை இதுலையோ ஒன்றும் அடிபட்டு உயிர் மட்டும் போல ரொம்ப அடிபட்டுச்சு, என்ன பண்ணுவோங்க நம்ம? அப்போ ஏய், ஒரு ஒரு பிளேட் பிரியாணி வாங்கிட்டாப்பா, எனக்கு மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா சொல்லுவேங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் தானே போவோம். அது இந்த பசங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. டப்னி பார்க்கறதுனா ஏதோ விளையாட்டாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. விளையாட்டு இல்லை, அது விளையாட்டே இல்லை. அது உயிரை கொடுத்து சண்டை போடுது. சண்டை செய்யும்போது என்ன ஆகும், எல்லா இடத்துலையும் அடிபடும். அடிபடுறதுக்கு உண்டான மருத்துவம் நம்ம செய்யணும்ல, எதையுமே செய்யறதில்ல, சும்மா ஏதோ அந்த கோலையை தட்டி எடுத்துட்டு லைட்டாக சேக்க அடிச்சு விட்டுட்டு அவ்வளோதான் சேவல் வந்து பர்ஃபெக்ட்டு. அதுக்கப்புறமா அது இவ்வளோ தீனி சாப்பிடணும், சாப்பிட்ட அன்னைக்கே ஃபுல்லாக ஜீரணம் ஆயிடணும், பக்கவாக ஆக்டிவ் ஆயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயமாக நினச்சி பாருங்க நண்பர்களே, கண்மூடித்தனமாக இருக்கு. அதாவது நான் இப்போ பேசுறதுல யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கொஞ்சம் மனசில் கோபம் கூட வரலாம், இருக்கிற ஃபேக்ட் மட்டும்தான் நான் பேசுவேன். என்ன உண்மையோ அதை தான் நான் பேசுவேன். தெரிஞ்சுக்கங்க, தெரியலனா தெரிஞ்சுக்கங்க. என்னன்னா, இப்போ நமக்கு அடிபட்டுருச்சுன்னா முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வார கணக்கில் ஹாஸ்பிட்டலில் பெட் ரெஸ்ட் எடுத்து ஆப்பிள் ஆரஞ்சு ஜூஸு பால் பழம் பிரெட்டு இந்த மாதிரியான உணவு வகையெல்லாம் சாப்பிட்டு, ஏன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க, ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருக்கிறவங்களுக்கு சிக்கன் பிரியாணி கொடுங்கப்பா, மட்டன் பிரியாணி ஒரு பிளேட் வாங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரு. சொல்கிறதுல இல்லை, அவருக்கு வந்து பழ வகைகள் கொடுங்க, ஃப்ரூட்ஸ் கொடுங்க, பால் கொடுங்க, பிரெட் கொடுங்கன்றாங்க. காரணம் என்ன, ஜீரண சக்தி குறைவாக இருக்கும். பெட் ரெஸ்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு உடலில் ஏதோ ஒரு உபாதை இருக்கும், அடிபட்டிருக்கலாம் அல்லது நோய்வாய்ப்பட்டவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு எப்படி ஜீரணமாகாத ஒரு பொருளை வயிறு நிறைய கொடுத்துட்டா எப்படி ஜீரணமாகும், ஆகாது. அதுக்கு தான் ஜீரணம் ஆகக்கூடிய பொருளை லிக்விடாக கொடுங்க, லிக்விட்னா நீராகாரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவர்கள். மருத்துவர்கள் சொல்றதை மட்டும் நம்ம சரி 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 ஏத்துக்கிறோம், நம்மளுக்குன்னு ஒரு சுய அறிவுன்னு ஒண்ணு இல்லையா, சேவலுக்கும் அந்த மாதிரி தானே, அதுவும் ஒரு உயிர் ஜீவன் தானே. அப்போ டப்னி பார்த்துட்டோம்னா அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும். ஒரே நாள் செஞ்சு விட்டுட்டு போயிடக்கூடாது, குறைஞ்சது 3 நாள்ல இருந்து 5 நாள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தே ஆகணும். ஒரே நாளில் ஆக்டிவ் ஆயிரும் சேவல்லாம், பர்ஃபெக்டாக ஆக்டிவ் ஆயிரும், நல்லா ரெக்க தட்டி கூவும், நல்லா தீனி சாப்பிடும், எல்லாமே ஆயிரும், ரெடி ஆயிரும். அதுக்காக அது ரெடி ஆயிடுச்சுன்னு அப்படியே விட்டுறக்கூடாது, 5 நாளாவது பர்ஃபெக்டாக நம்ம கையில் வச்சு பார்த்துக்கணும் அந்த சேவலை. அப்போ தான் வயிற்றுல புண்ணாயிருக்குதா, தொண்டையில் புண்ணாயிருக்குதா, இல்லை தலைமண்டையில் ஏதாவது வீக்கம் இருக்குதா, இல்லை நரம்பு தட்டு ஏதாவது வாங்கியிருக்குதா, நடக்கும்போது ஏதாவது கால் லைட்டாக இழுக்குதா, இல்லை ரெக்க கொஞ்சம் இழுக்குதா, அதெல்லாம் நம்ம ஒரு 4-5 நாள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் தெரியும் அந்த சேவலுக்கு என்ன ஃபால்ட் ஆயிருக்குது, இல்லை எந்த ஃபால்ட்டுமே இல்லை, மேலே மட்டும்தான் அடிபட்டுருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும்.
ரத்தம் கட்டி போயிடும், கண்ணி போயிடும், கிரீன் கலர் ஆயிரும், பச்சை கலரா எல்லா இடத்துலயும் பச்சை கலர் மாதிரி பச்சை கலர் கட்டிக்கும். இப்ப நமக்கே வந்து நல்லா அடிபட்டுருச்சு, நல்லா ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா என்ன ஆகும், பச்சையா மாறிடல, கருப்பு கலரா மாறிடல, அந்த இடத்துல வந்து செல்கள் செத்துரும், அங்க இருக்கக்கூடிய செல்கள் செத்துரும், ரத்த ஓட்டம் பாயாது, ரத்த ஓட்டம் பாயெல்லாம் செல்கள் செத்துரும், அப்புறம் மறுபடியும் புதுசா அந்த செல்கள் எல்லாம் உருவாகி அதுல ரத்த ஓட்டம் பாயறது கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் தானே, அந்த வலிக்காவது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்ல, அது மாதிரி தான் சேவல்களுக்கும். நண்பர்களே, தயவு செஞ்சு நமக்கு அடிபட்டா நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவோமோ அதே மாதிரி சேவல்களையும் நீங்க நினைக்கணும். அப்பத்தான் இந்த சேவல்களை வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போகும். சும்மா ஏதோ சேவலை காசு 5000 கொடுத்து வாங்கிட்டோம், 10000 கொடுத்து பயங்கரமான சேவலை வாங்கிட்டோம், சண்டை விட்டுட்டேன் அப்படின்னுலாம் இல்லை, அதுக்கும் வலி எடுக்கும், கண்டிப்பாக அதுக்கும் வலி எடுக்கும். அதனால வந்து வலிக்கும், அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க. அது இப்போ டப்னி பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முறையாக அந்த கோளையை தட்டி எடுக்கக்கூடிய திறன், அதாவது பயிற்சி இருந்தால் நீங்கள் பண்ணுங்க அப்படி, உங்களுக்கு அந்த பயிற்சி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த அந்த அனுபவப்பட்டவங்க கிட்ட கொடுத்து அந்த கோளையை தட்டி எடுத்துருங்க. முதல் தடவை இப்போ அனுபவப்பட்டவங்க கோழையை தட்டி எடுத்தாங்கன்னா போதும், அடுத்த தடவை நீங்களே கூட அது கொஞ்சமாக தான் இருக்கும், முதல் தடவை தான் அதிகமான கோழை இருக்கும், ரத்தத்தோடு சேர்ந்து அந்த கோழை இருக்கும், சேவலுடைய தொண்டையில் இருந்து வயிற்று பகுதியில் இருந்து அது ரத்தமும் கோழையும் சேர்ந்து நிறைய இருக்கும். அதையெல்லாம் தட்டி எடுக்கணும், தட்டி எடுத்துட்டு அதனுடைய ரெக்கை முடியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக இந்த ஓரம் இந்த ஓரம் இந்த ஓரத்துலலாம் இருக்கக்கூடிய கோழைகள் ஒட்டிகிட்டு இருக்கும், அந்த கோழைகள் எல்லாம் ரெக்கை முடியை வச்சு நாம் வந்து உருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதையெல்லாம் ரெக்கவரி பண்ணணும் சேவலை. அந்த டைமில் நம்ம தண்ணி போடும்போது புறையேறும் சேவலுக்கு, அந்த மாதிரியான விஷயமெல்லாம் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். கோழையெல்லாம் தட்டி எடுத்துட்டு நல்லா தண்ணி போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா அரைக்கி தேய்ச்சி அந்த சேவலை நல்லா கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் துணியில் நல்லா எல்லா இடத்துலையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேக்கா கொடுக்கணும் சேவலுக்கு. அதுக்கப்புறம் சேகா கொடுத்துட்டு முடிஞ்சால் ஒரு டாக்ஸிம் இன்ஜெக்ஷன், அப்படி இல்லைன்னா ஒரு டிடி இன்ஜெக்ஷன், அப்படி இல்லைன்னா ஒரு ரோஸ்லின் இன்ஜெக்ஷன். ரோஸ்லின் இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப அடிபட்டு ரொம்ப வலி தாங்க முடியாமல் சேவல் இருக்குதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரோஸ்லின் இன்ஜெக்ஷன் போடுங்க. டிடி இன்ஜெக்ஷன் எதுக்கு போடுறோம்னா ஏதாவது குத்து வாங்கியிருக்குது புண்ணு ஆயிரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா டிடி இன்ஜெக்ஷன் போடுங்க. இல்லை எதுவுமே இல்லை, இப்போ நார்மலாக தான் இருக்குது சேவல், கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் டாக்ஸிம் இன்ஜெக்ஷன் போடுங்க. இதை பண்ணுங்க நண்பர்களே, ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ச்சியாக பண்ணுங்க. அதே மாதிரி வந்து தீனி, இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறது சேகை அடிக்கிறது நம்ம சொல்லிட்டோம், தீனியை வந்து ஓரளவுக்கு ஜீரணம் ஆகக்கூடிய பொருளாக கொடுங்க அந்த டைமில், ஒரு 3-4 நாளைக்கு கொஞ்சம் லிக்விடாக. அதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், தயிர் வெங்காயம் தயிர் வெங்காயம் தயிர் வெங்காயம், சின்ன வெங்காயம் பாக்கெட் தயிர் ரொம்ப ரொம்ப நல்லது, சளியும் பிடிக்காது, நல்லா ஜீரணமாகும், மோஷன் நல்லா கெட்டியாக வந்துடும், சேவல் ஆக்டிவ் ஆயிரும், நீர் சத்தில் நல்லா இருக்குது, அதனால உடம்பு குறையாது சேவலுக்கு. இவ்வளோ விஷயம் இருக்குது, சும்மா ஏதோ நானும் சேவல் வளர்த்துட்டேன் ஒரு சேவலுக்கு கொண்டு போய் டப்னி பார்த்துட்டேன் அப்படியெல்லாம் இல்லை நண்பர்களே, நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சேவல் வந்து அதாவது ஒரு பட்டாவை நாம் ஏன் டப்னி பார்க்குறோம், எதுக்காக டப்னி பார்க்குறோம், டைம் பாஸுக்கு டப்னி பார்க்குறோமா, எதுக்கு டப்னி பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம், அதில் மிக முக்கியமான கருத்து ஒன்று பொதிஞ்சிருக்குது. அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஏன்னா இப்போவே கிட்டத்தட்ட 14 நிமிஷத்துக்கு மேலே ஓடி போச்சு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னா இன்றைக்கி போட்டுவிட்டால் நாளைக்கு தான் வரும், ஏன்னா 1.5 GB தான் லிமிட்டு, இந்த 14 நிமிஷத்துக்கெல்லாம் அது 2.5 GB கேட்குது, அது என்னன்னு தெரியல. முன்னே இருந்த மொபைலில் நல்லா அப்லோட் ஆச்சு, இந்த மொபைலில் வந்து ஜிபி அதிகமாக கேட்குது. அதனால் நண்பர்களே, டப்னி நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முழுமையான அர்த்தத்தோடு நாளைக்கோ அல்லது நாளோ நினைக்க நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நண்பர்களே. மறுபடியும் வேறு கண்டென்ட் யாராவது கேட்கும்போது அந்த கண்டென்ட்டுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். சரி நண்பர்களே, ரொம்ப நன்றி, வணக்கம்.